வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் எடுத்திருந்தாலும் சரி அல்லது இனிமே தான் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து சர்நேம் என்ற இடத்துல வந்து யாரெல்லாம் அப்பா பெயரை வந்து பயன்படுத்தணும் யாரெல்லாம் கணவர் பெயரை வந்து பயன்படுத்தணும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட்டில் கேட்கக்கூடிய அந்த சர்நேமில் வந்து யார் பெயரை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையுடைய அப்பா பெயரை வந்து நீங்கள் சரணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த குழந்தையுடைய அப்பா வந்து இறந்து போயிருந்தாலும் கூட அவர் பெயரை வந்து நீங்கள் சரணை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அவருடைய அப்பா பெயரை வந்து சர்நேமில் கொடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கணவர் பெயரை வந்து சர்நேமில் கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிப்போர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்து பாஸ்போர்ட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து அவருடைய அப்பா பெயரை வந்து சர்நேமில் கொடுத்து எடுத்திருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாரு அப்படின்னாலும் சரி அல்லது இனிமேல் தான் புதுசாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து உங்களுடைய கணவர் பேரை வந்து சர்ணேமா கொடுத்து வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெண்கள் டைவர்ஸுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் எடுத்திருந்தாலும் சரி அல்லது பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய திருமணம் வந்து டைவர்ஸ் ஆயிருந்தாலும் சரி யார் பெயரை வந்து சர்நேமில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைவர்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை வந்து நீங்கள் சர்நேமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் டைவர்ஸுக்கு பிறகு உங்களுடைய அப்பா பெயரை வந்து சர்நேமில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் ஆனதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுடைய அப்பா பெயரை வந்து சர்நேமில் வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங்காக உங்களுடைய பாஸ் பாஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னுடைய முதல் திருமணம் வந்து டைவர்ஸ் ஆகிருச்சு ஆனால் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பாஸ்போர்ட்டில் யாருடைய பெயரை வந்து சர்ணேமாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் எடுத்திருந்து அந்த பாஸ்போர்ட்டில் முதல் கணவருடைய பெயரை வந்து சர்ணேமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு முதல் கணவர் பெயரை வந்து நீக்கிட்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணதற்கான அந்த சான்றிதழில் இருக்கக்கூடிய கணவர் பெயரை வந்து நீங்கள் சர்ணேமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மேரேஜே பண்ணலை அப்புடின்னா யார் பெயரை வந்து சர்ணேமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய அப்பா பேரை மட்டும்தான் நீங்கள் சர்ணேமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பா பெயரை மட்டும்தான் நீங்கள் சர்ணேமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட்டில் உங்களுடைய அப்பா பெயரையோ அல்லது உங்களுடைய கணவர் பேரையோ சர்நேயமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஓட்ரு ஐடி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது அந்த டாக்குமெண்ட்ஸில் உங்கள் அப்பா பேர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து கம்பல்சரி வந்திருக்கணும் அல்லது உங்களுடைய கணவர் பேரை வந்து அதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கணவர் பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து மென்சன் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் வந்து இதை இந்த சர் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் வந்து பிரகாஷ் உங்கள் அப்பாவுடைய பேர் வந்து குமார் அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து பிரகாஷ்னு மென்ஷன் இருக்கணும் உங்களுடைய அப்பா பேர் வந்து குமார்னும் அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் ஆகியிருந்தா மட்டும்தான் நீங்கள் சர் உங்களுடைய அப்பா பேரை வந்து ஆட் பண்ண முடியும் அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கணவர் பேரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண்ணுடைய பேர் வந்து பிரியா அவருடைய கணவர் பேர் வந்து குமார் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் ஒய்ஃபாப்னு போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குமார்னு மென்ஷன் ஆயிருந்தா மட்டும்தான் அவர் அவருடைய சர்நேமாக அவருடைய பெயரை வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய பாஸ்போர்ட்ல சர்நேம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் என்னுடைய போன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்